இது மிளகுங்களா? ஆமா. தோ இருக்கு பாருங்க ப்ரோ, இதுவா? ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மிளகா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு கிளியராக? தெரியுதான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து மிளகு. சொல்லுங்க ப்ரோ. இது காஃபி காய், இது காஃபி பழம். இது காஃபி காய், இது காஃபி பழமா? சரி. இதுக்கப்புறம் பழத்தை வர பறிப்பாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கொல்லில்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சில இடம்லாம் வந்திருக்கோம். நம்ம ப்ரோ தான் காட்டலான்ட்டு இருக்காரு. ஸோ நான் ஒரு காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளோர் காடுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோ வந்து உள்ளே நம்ம கூட்டின்னு போய் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உள்ளே போய் என்ன இருக்குது எல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க காய்ஸ், இன்றைக்கி காட்டுக்குள்ளே போயிடலாம். டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்மளை கூட்டின்னு வந்துட்டுருக்காரு. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க சொல்லி அதோட சவுண்டு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ காஞ்சி இலைகள்லாம் வந்து உங்களுக்கு மூறு முறுன்னு இருக்கனால அதோட சவுண்டு வந்து உங்களுக்கு அப்படியே கிளியராக வந்து கேப்சர் ஆகிட்டு இருக்கு. ஹாய் ப்ரோ. ஆ ப்ரோ, அது ப்ரோ கூட சேர்ந்து நம்ம இந்த காட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ப்ரோ தான் நம்மளுக்கு இந்த காடெல்லாம் வந்து சுற்றி காட்ட போகிறாரு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இந்த காடை பற்றி நீங்கள் என்ன காடு ப்ரோ இது? காப்பி தோட்டம். காப்பி காப்பி தோட்டமா? ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து காப்பி தான் வந்து இது பண்ணுறாங்க. மிளகு மிளகுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேம்மா. சரி, அது மிளகு எங்கே ப்ரோ இருக்குது? மிளகு அந்த காப்பி ரெண்டுமே இதில் இருக்குது. ஆமாம். ஓகே, இது வந்து எப்படி ப்ரோ, ஃபாரஸ்ட்டு தான் இல்லை ப்ரைவேட்டு அதுமாரி ஓன் அவங்களோடது தான்? அவங்களோடது. எது இந்த லேண்டு? லேண்டெல்லாம். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து லேண்டாக அவங்களோட ஓனர் அந்த அவங்களது ஓனரோட இடம். இது ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட்லாம் இல்லை. சரி ஓகே. ஸோ இப்போது மிளகு எங்கே ப்ரோ இருக்குது, ஏன்னா எடுத்து காட்டலாமா நம்ம மக்கள்? இது மிளகுங்களா? தோ இருக்குது பாருங்க ப்ரோ, இதுவா? ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மிளகா, இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா? தெரியுதா உங்களுக்கு கிளியராக? தெரியுதான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து மிளகு ப்ரோ. மிளகு வந்து என்ன ப்ரோ, பிளாக் கலரில் இருக்கும். அது நான் காட்டுறேன். ஓகே காய்ஸ், இங்கே இருக்குது பாருங்க மிளகு. ஸோ இதுதான் மிளகு இங்கே இருக்குது ப்ரோ. இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலாக வந்து மிளகு வந்து பிளாக் கலரில் தானே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ தான் செடியிலேருந்து பறிச்சதுக்கப்புறம் தான் பிளாக் கலரில் மாறாது. இது என்ன பண்ணணும் ப்ரோ? காய ப்ராசஸ், காய வைக்கணுமா? சரி, காய வச்சுட்டு அப்புறம் பிளாக் கலரில் மாறிடும். அவ்வளோதான், வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. வேறு எந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறது அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் சன்லைட்டில் டேரெக்டாக அது எத்தனை நாள் காய வச்சா அதுமாரி நம்மளுக்கு? ஜஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ். ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அந்தமாரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, இதுதான் வந்து ஒரிஜினல் பேப்பர் இல்லை ப்ரோ. இது ஆக்சுவலாக வந்து செடியா கொடியா? இது கொடி, பேப்பர் கொடி. ஆமாம். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு காஃபி காட்டுறீங்களா? இது எதுங்க ப்ரோ இருக்கு? காஃபி இங்கே இருக்கு. இப்போ இதை காயாக இருக்குது, இது காஃபியா இல்லை பழமா இருக்குது? இது காஃபியா? சொல்லுங்க ப்ரோ. இது காஃபி காய், இது காஃபி பழம். இது காஃபி காய், இது காஃபி பழமா? சரி. இதுக்கப்புறம் பழத்தை வர பறிப்பாங்க. இது பழுத்தா மட்டும் தான் எடுப்பாங்களா? இதை எடுத்து என்ன பண்ணும் ப்ரோ? இதை எடுத்து அரைச்சிட்டு அரைக்கணும்னு அப்படி ஃபுல்லாக மாவு மீது அரைச்சிடுவாங்க. பருப்பு மட்டும் எடுப்பாங்க. பருப்பு மட்டும். ஓகே ஓகே, அதை அப்போ அரைக்கிறது இல்லை, இதுக்குள்ளே இருக்கிறது அந்த இது மட்டும் எடுக்கிறது.
ஸோ எடுத்தால் என்ன எப்படி இருக்கும் அது? ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து காஃபி பழமா. ஸோ இது நம்ம இது பண்ணி இப்படி நம்ம கையிலே பண்ணலாம்ல ப்ரோ? அவங்க மிஷினில் பண்ணுவாங்களா கையில் பண்ணுவாங்களா? மிஷினில் பண்ணுவாங்க. மிஷினில் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய குவான்டிட்டிஸ் வரும்ல, நிறைய இருக்குதுனால மிஷினில் பண்ணுவாங்க. இப்போ இந்த காஃபி பழம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற நீங்கள் பண்ணுங்க ப்ரோ. இந்த ஆக்சுவலாக இதுதான் காஃபி கொட்டை. இதான் காஃபி கொட்டைங்களா? ஓகே, இதை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது காய போட்டுருவாங்க. காய போட்டு இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான், சன்லைட்டில். ஆ சரி, அதுக்கப்புறம் இதை வறுத்து அரைச்சிடுவாங்க. காஃபி பவுடர். ஆ காஃபி பவுடர். ஓகே, காஃபி போடுறாரு. அதுக்கப்புறம் அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் என்ன வேணுமோ அது நம்ம அவங்க ஆட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும். சிம்பிள் ப்ரோ, வேறு லெவலில் சிம்பிளாக சொல்லிட்டு அது மாதிரி வச்சிடலாம். வச்சுருங்க. ஓகே, மாதிரி வச்சாச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த கொல்லில்ஸில் இதுதான் மேஜராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, இதுதான் மேஜராக பண்ணிகிட்ருக்காங்க. காஃபி அண்டு பெப்பர். பெப்பர் இதுதான் வந்து இவங்களோட மெயின் சோர்ஸாக இருக்குது. சரி ஓகே, இப்போது மிளகு வந்து கொடின்னு சொன்னீங்க, பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து மரம் மாரி தெரியுது இல்லையா? அதாவது இந்த மரம் ஃபஸ்ட்டு மரமாக நட்டுருவாங்க, செடி மாதிரி நட்டுருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொடியை வச்சதுக்கப்புறம் மேலே ஹோட்டல்ஸ்லாம். ஆக்சுவலாக இது மரம் என்ன மரம் இது? இது சவுக்கு மரம். ஓகே, சவுக்கு மரம். ஓ ஓகே ஓகே, சவுக்கு மரம் வச்சுட்டு அந்த சவுக்கு மரத்தில் இந்த கொடியை அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டானா அந்த ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல உங்களுக்கு சவுக்கம் வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு பெப்பரும் வந்துடும். ஸோ அந்த மாரி தானே டூ இன் ஒன். சரி இப்போ ஓகே ப்ரோ, இன்னொரு விஷயம், இப்போ இங்கே சின்னதாக இருக்குல்ல, இங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பெப்பரை, பட் ஆனால் அவ்வளோ லாங்கெலாம் இருக்குது, அதில் எப்படி எடுப்பாங்க? அது ஏணி வச்சு எடுத்துருவோம். அவ்வளோ ஹைட் இருக்கா ப்ரோ? அவ்வளோ ஹைட் ஏணி வச்சுருவோம். ஏணி வச்சுருக்காங்களா? அவ்வளோ ஹைட் இருக்குது. சார் அது எடுக்க சொல்ல வேணா சொல்லுங்கள், நம்ம வந்து எடுக்கலாம் வீடியோ. ஓகே, ஏதோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெப்பர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னும் இது எடுக்காமல் இருக்காங்களா ப்ரோ? ஆமாம், இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. எப்போ எடுப்பாங்க இது? இந்த முத்துல நீங்கள். ஓ, அது அது அவங்க தெரியும் முத்துனது இது முத்தாது இது. ஸோ அது வச்சு உங்களுக்கு இப்படி எடுத்துருவாங்கள்ல ப்ரோ? ஆமாம். சரி ஓகே, அது அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அடர்ந்த காடு மீது ஒரே அடர்ந்த காடு மீது. ஸோ சூரிய ஒளி கூட கீழே வர மாட்டேங்குது ப்ரோ பூமிக்கு. நல்லா இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ இங்கே ஃபால்ஸ் சவுண்ட் ஏதோ கேட்டுட்ருக்கேன், அது எப்படி ஃபால்ஸ்? இங்கே என்ன இருக்கான்னு? ஃபால்ஸில் ஆறு தான் இருக்குது. ஆறா? என்ன ஆறு ப்ரோ? என்ன மணிமுத்தாரா? அரசலாரா? தஞ்சாவூர் ஆறா? காவிரி ஆறா? ஆறு ப்ரோ. ஆறுனா எப்படி ப்ரோ? அந்த நாலுக்கான் அந்த ஆறா ப்ரோ? அந்த ஆறா கேட்டீங்க? அந்த ஆறா இல்லையா, அது வேற ஆறா. தண்ணி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா ஓகே ஓகே. ஒரு பள்ளம் தேடி வச்சுன்னா தான் ஆறு, பள்ளத்தை தேடி வச்சுன்னா அது ஆறு. அஞ்சுக்கு நடுவில் இருக்குது அந்த ஆறு, வேற ஆறு ப்ரோ. சென்னையில் ஒரு ஆறு இருக்குது தெரியுமா? இங்கே வர கரெக்டாக சொல்லிட்டீங்க, பார்த்தீங்களா? அவ்வளோ ஃபேமஸ் ப்ரோ எங்கள் சென்னையில் இருக்க ஆறு. பார்த்தீங்க உங்கள் ஆறு பேர் என்னன்னு கேட்டால் தெரில உங்களுக்கு. ஆமாம் நாங்களா யாரும் அசர மாட்டேன் தெரியல. எங்கள் கேமராமேன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்டில் வரும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருப்பார். அது கொஞ்சம் ஷூட் பண்ணுங்கள் கேமராமேன். என்ன 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 வெரைட்டி டாக் இது? இது நார்மல் டாக். நார்மல் டாக் சமயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கா ப்ரோ? ஸோ நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு பெட் அனிமல் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பெட்டு வச்சு அவருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருப்பார். இது கேமரா வாயில கடிச்சிச்சு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து இங்கே இருக்க காஃபீஸ் அண்டு அதுக்கப்புறம் பெப்பரு அது பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம ப்ரோக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எதுவும் தெரிஞ்சதை தான் சொன்னேன் ப்ரோ. சரிங்களா? ஸோ இதில் என்ன தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரே தான் நம்ம சொல்ல முடியும். காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஒரு ஆள் இருக்கும் அதை டிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். சி யூ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பிகேந்த கேமரா பிரபு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகேங்களா? நான் வேறு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை கைஸ். அதான் ரைடர் மிஷன். ரைடர் மிஷன். ஹாய் காய்ஸ்.